ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரூபன் பிரசாத் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா இருமுறாமே பார்க்குறீங்கன்னா, அந்த வேர்ல்டே வந்து ஒரு பீதியிலேயே வச்சிருக்கிற கொரோனா வைரஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கொரோனா வைரஸ்லாம் வந்து ஒரு வைரஸ் வர்றதுக்கான அறிகுறி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் வந்து வரும், வாங்க வீடியோ போடுங்க. கொரோனா இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே மாதிரி ஒரு மனுஷனுக்கு தான் வந்து சைனாவில் வந்து இது வந்திருக்கு ஃபஸ்ட்டு. அதே கேஸில் ஒரு சில நிறையா பேருக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறது அந்த டாக்டருக்கு தெரிய வருது. இவங்களோட பிளட்டில் இருக்கிற வைரஸும் அவங்களோட பிளட்டில் இருக்கிற வைரஸும் சேமாக மேட்ச் ஆகுது. அந்த டாக்டர்ஸ்லாம் ஒன்று கூடி வந்து பேசும்போது இது ஒரு வைரஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இது பேர் நாவல் வைரஸாக இது சம்திங் அதான் சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி இருந்து வந்தது வைரஸ், அது என்ன ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது 2000லேருந்து ஒரு 2005 சாரா வைரஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சைனாலேருந்து இந்தியாவிலும் கொஞ்சம் லைட்டாக அஃபெக்ட் ஆச்சு. அதில் கிட்டத்தட்ட சீனாவிலேயே வந்து 600 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த வைரஸும் எப்படி கண்டுபிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திரும்பியும் அந்த வைரஸ் வந்து இப்போது கொரோனான்ற பேரில் திருப்பி மறு உருவம் எடுத்திருக்கு. கூடிய சீக்கிரத்தில் வந்து மருந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி நம்புவோம். கொரோனா இது எப்படி வருது அப்படின்னு கேட்டிருக்கோம். அவங்களாம் வந்து பச்சையாக வந்து விலங்குகள்லாம் சாப்பிட்றது அந்த அடிக்கடி தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் வந்து அவங்களாம் அந்த மருந்து எல்லாம் வருதுங்க. இந்தியாவுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இந்தியாவுக்கு வந்திருக்கு. நான் முக்கியமாக இந்த வீடியோவை நான் எதுக்காக போட்டேன், நிறையா ஃபேக் நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது சோசியல் மீடியாவில். அவங்க கூட பரவாயில்லைங்க, நம்ம நியூஸ் சேனல் அவங்க கொடுக்குற அளப்பில் இருக்கு. அவங்க நார்மலாக சொன்னாலே நம்ம கேட்டுருவோம். இவங்க அதுக்குன்னு தனியாக ஒரு வாய்ஸ் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சென்னையில் ஒரு சில இடங்களில் கொரோனா இருப்பது தெளிவாகிவிட்டது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு குரலில் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கொரோனா வந்ததுனால் வந்து பயப்படாதீங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட கொரோனாவில் வந்து அஃபெக்ட் ஆனவங்கள பார்த்தீங்கன்னா 2% தான் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த இறந்தவங்களை பார்த்தீங்கன்னா வயசானவங்க, குழந்தை குட்டிங்க, இவங்க மட்டும்தான் வந்து இறந்து போகிறாங்க. அதனால என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாட்டி நான் சொல்கிறேன். நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் வந்து குழந்தைகளுக்கும் கம்மி, பெரியவங்களுக்கும் கம்மி. வெள்ளை அணுக்கள் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. கொரோனா வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும்னா ஃபுட்ஸ் நிறையா வந்து சாப்பிடுங்க. ஃபுட்டு வந்து நல்ல சத்துள்ள ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. எது எது வந்து நம்மளுக்கு உடம்புல சக்தி அணுக்கள் அதிகமோ அந்த இதை மட்டும் சாப்பாடை மட்டும் சாப்பிடுங்க. எதையும் பார்த்து பயப்படாமல் இருங்க. குழந்தைகளையும் வந்து சேஃபாக பார்த்துக்குங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கும் தம் அடிக்கிறவங்களுக்கும் இந்த கொரோனா வைரஸ் வராதுன்னு சொல்லி நிறையா ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? அதுவும் ஒரு விதமான கெடுதல் தான் உடம்புக்கு. உங்கள் உடம்பை பாதுகாக்கிறதுன்னா நீங்கள் தான் பத்திரமா இருந்துக்கணும். நம்மலாம் மாடு மாதிரி இருக்கோம், அவங்களுக்கு என்ன வரப்போகுது? ஓகே, தேங்க்யூ. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரூபன் பிரசாத். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்டேட்லேயே இருங்க. ஓகே.